ஏகாய்ஸ் டைம் இப்போ 12:30 ஆயிடுச்சு. சென்னை புது இடம்ன்றதுனால அவ்வளோ தூக்கம் வரல. படுத்து பார்த்தோம், உருண்டு பிறண்டு பார்த்தோம், தூக்கம் வரல. ஸோ தட் புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம், விளையாடலாம்னு சொல்லிட்டு. புதுசாக இல்லை, ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விளையாட்டு, ஒருத்தவங்க மூலயமா அந்த விளையாட்டுனா விளையாட போகிறோம். யார் கூட அப்படின்னா, அவர் மென்டார் நம்ம அண்ணன் கமல் அண்ணன். அடுத்தது சிமிக்கி சிஞ்சல் கூட சேர்ந்து கேம் ஆட போகிறோம். கேமோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். கேமோட ரூல்ஸ் என்னென்னா, ஒரு கேள்வி நான் கேட்பேன். ஆக்சுவலாக அப்படி வட்டமாக உட்காந்துருக்கோம் இல்லையா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு வந்து இவர் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு இவர் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கப்புறம் திரும்ப இந்த கேம் அப்படியே கண்டினியூ ஆகும். யார் வந்து சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்களோ அவங்க அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், மாத்தி யோசி மாதிரி நினச்சிக்கோங்களேன். மாத்தி யோசியில் ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம், ஆனால் அதில் சென்டென்ஸ் சொல்லக்கூடாது. நான் ஒரு கேள்வி கேட்டால் அவர் வேற ஒரு கேள்வி கேட்கணும், கேள்விகள் மட்டும்தான் அதில் இடைப்படும். ஓகேங்களா, ஆரம்பிச்சிடலாம் ஆட்டத்தை, அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். சாப்பிட்டியா? ஆரம்பிக்கலாமா? யார் ஸ்டார்ட் பண்ண போறா? எப்போ தோத்த? ஏன்டா மூக்கு இப்படி இருக்கு? ஏன்டா அது பாட்டில் இப்படி இருக்கு? பாத்ரூம் போனியா? வீடியோ ரெக்கார்ட் ஆகாத பாரு. வாட்சிருக்கா? நேற்று தூங்கிட்டியா? அவனை கண்ணை பார்த்தா பேச சொன்னேன். அயன் பாக்ஸா? அவுட் ஆயிட்டேன். ஓகே, சிரிச்சா அவுட் ஆயிடுறேன். ஆரம்பிக்கலாமா? உங்க செல்ல இருக்கு. ஏன் மூக்குல ரெண்டு ஓட்டை இருக்கு? Winning the match of the sky. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ரூல்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்வியை அவர் முழுசாக உள்ளே வாங்கணும். முக்கியமாக என்னென்னா, நான் பேசும்போது அவர் என் கண்ணை பார்த்து பேசணும். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு கேள்வியை இவர் இவர்கிட்ட கேட்பார். இவர் கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஒரு கேள்வியை அவர் என்கிட்ட கேட்கணும். நான் வந்துட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாத வேற ஒரு கேள்வியை இவர்கிட்ட கேட்கணும். இதான் ரூல்ஸ். ரெண்டாவது ரவுண்டுக்கு போகலாம். சார், நீங்கள் ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? தோத்துட்டியா? கண்ணை பார்த்து பேசுறாளே, என்னை பார்த்து ஐயோ. அடுத்தது ஆரம்பிக்கலாமா? பாட்டில் இருக்கா? புக் படிச்சியா? தண்ணி இருக்கா? என்ன புக்கு? பெட் இருக்கா? தூங்கிட்டியா? போர் இருக்கா? போன் ஆஃப் பண்ணு. முடி இருக்கு பாரு. அதோதுல போன் ஆஃப் பண்ணு. முடி இருக்கு பாரு. முடி இருக்கு. முடி இருக்கு. தமிழ்நாடு இருக்குன்னா சின்சர் இஸ் தி வின் ஆஃப் தி மேட்ச். அடுத்தது ரவுண்ட் 3 பார்க்கலாம். ரவுண்ட் 3 ஆரம்பிச்சலாமா சிம்சா? ஓகே. நாங்க ஒரு தடவை ஊட்டிக்கு பூட் கேம்ப் போயிட்டு இருக்கும் போது இந்த கேம் எனக்கு தெரிய வந்துச்சு. எதுக்காகனா, மெயினா நம்மளோட பிரெயினை வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி வச்சிருக்கிறதுக்கு, நம்ம பிரெயினுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். எப்படின்னு கேட்கலாம், இப்போ நம்ம பேசும்போது மெயினான விஷயங்கள் கண்ணை பார்த்து பேசுறோம். அவங்க ஒரு விஷயம் நல்லா நமக்கு சொல்ல வருவாங்க, நம்ம நேச்சுரலாகவே நம்ம அதுக்கான ஆன்சர் தான் பண்ண வருவோம், கரெக்டுங்களா? ஆனால் அதை விட்டுட்டு டக்குன்னு வேறு ஏதாவது யோசிச்சு வேறு கேள்வி கேட்கணும் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது நம்ம விளையாடுறது மூலயமா அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம அந்த டைமில் யோசித்து அப்படி பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, பிரெயினோட வேலையை நல்லா தூண்டிவிடும். ஸ்டார்ட் பிளேயிங் திஸ். டாடா பாபாய். சைனிங் ஆஃப். அஜய்.